வணக்கம் ஃபேன்டசி நண்பர்களே, எம்எஸ்சி கிரிக்கெட்டுக்காக நான் மணிகண்டன். ஃபேன்டசி ட்ரீம் லெவலில் டாக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இதை விளையாடலாமா வேணாமான்னு கேள்வியோட ஒரு பக்கம். ஃபேன்டசியில் இப்படி டாக்ஸை போடுறதுக்கு தடையே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம். இதில் ஒரு பக்கம் டாக்ஸை பிடிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் டாக்ஸை பிடிக்க மாட்டுறாங்கன்னா அப்படின்ற மாதிரி வியூவர்ஸ் சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. டாக்ஸை பற்றின கிளாரிட்டி இல்லை எங்களுக்கு, அதை பற்றின கிளாரிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் என்னை அணுகிறாங்க. ஓவராலாக எல்லாத்துக்குமான ஒரு வீடியோ தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், முழுமையாக பாருங்கள், அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டாக்ஸ் இதுக்கு முன்னாடி இல்லையானா கண்டிப்பாக இருந்தது. இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோம் நாம் அப்படின்னா, இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு மேலே போனால் 30% டாக்ஸ். அதே 30% தான் இப்போயும் இருக்குது. ஆனால் நீங்கள் 1 ரூபாவாக இருந்தாலும் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற சூழல் மாறி இருக்குது அப்படின்றது தான். இப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கட்டணுன்னா 3,000 ரூபா கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராண்ட் லீக் அடிக்கிறீங்க, 1,00,000 ரூபா அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் 30,000 ரூபா டாக்ஸ் கட்டிட்டு, இன்னும் சொல்லப்போனால் 30,000 ரூபா அவன் எடுத்துக்கிட்டு 70,000 ரூபா தான் உங்களோட வாலெட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவான். அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூழல் இதுக்கு முன்னாடி இருந்தது. அப்போ நம்ம எந்த கேள்வியும் கேட்கல. காரணம், தொகை பெருசாக இருந்தது, அப்போ எடுத்துக்கிட்டால் பெரிய ப்ராப்ளமாக தெரியல. இப்போ ஒரு 100 ரூபா நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கும்போது 30 ரூபா அவன் எடுத்துக்கிட்டு 70 ரூபா கொடுக்கும்போது, ஐயோ இந்த மாதிரி கொள்ளையாக இருக்குது, பகல் கொள்ளையால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இப்போ மக்கள் மத்தியில் பெரிய அளவில், இன்னும் சொல்லப்போனால் ஃபேன்டசி ரசிகர்கள், ஃபேன்டசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது கஷ்டமான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இதை ஏன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குப்போம். அதுக்கப்புறம் இது நிறைய பேர்த்துக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கிராண்ட் லீக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்ற வகையில் இந்த ஃபேன்டசி ஆப்ஸ்லாம் கணக்கு காட்டுறாங்க. 10,000 ரூபாய்க்கு கீழே அப்படின்ற வகையில் கணக்கு காட்டுறாங்களா இல்லையா அப்படின்றது கிளாரிட்டி இல்லை. அதனால தான் கவர்மெண்ட்டு இந்த விஷயத்தை கிளியராக காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை சட்டமாகவும் மாற்றியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2,999 ரூபா இந்த கான்டெஸ்ட் எடுத்துப்போம். இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட், இது வந்து ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் இந்த அமௌண்ட் வேரி ஆகும், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ 2,999 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10,000 ரூபா வர்ற மாதிரி ஒரு ஸ்மால் லீக்கு, 4 பேர் விளையாண்டு ஒருத்தருக்கு லாபம் தரக்கூடிய இந்த ஸ்மால் லீக். இப்போ இந்த 10,000 ரூபா வெற்றி பெறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு முழுமையான அமௌண்ட்டு கிடச்சிரும், ரைட்? இதே இந்த 2,999 பத்து தடவை போடுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு 1,00,000 ரூபா கிடைக்கும். ஒரே கான்டெஸ்ட், ஒரே மேட்சாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 10 மேட்சாக கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறது அப்படிங்கும்போது 10 கான்டெஸ்ட் அப்படிங்கும்போது 29,990 தான். ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 1,00,000 ரூபா. இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம். இதே மாதிரி கோடிக்கணக்கான நபர்கள் விளையாடுறாங்க அப்படின்றது இருக்குது. ரொம்பவே இல்லாட்டி ஸ்மால் லீக்ஸ் மட்டும் அதிகமாக விளையாடுற பீப்புளெலாம் ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியும். ஸோ இது ஆயிரக்கணக்கான மக்கள்னா கூட இங்கே பணப்புழக்கம் அப்படிங்கிறதோ பரிமாற்றம் அப்படிங்கிறதோ கோடிக்கணக்காக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்காகவும் போயிட்டுருக்கு. மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து எந்தவித கணக்குமே இல்லாமல், வரி அப்படிங்கிற வகையில் எந்த விதமாகவும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, இதுக்கு வரி விதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. கிளியராக புரிஞ்சுக்குங்க, இது அரசாங்கம் பண்ணின ஒரு விஷயம். ஃபேன்டசி இதில் கொஞ்சம் தடுமாறுறாங்க தான், ஏன்னா இந்த வரி சம்மந்தமான விஷயங்களை அவங்கள்ட்ட பேசும்போது, இன்னும் சொல்லப்போனால் ஃபேன்டசி நம்மளை அணுகிறாங்க இல்லையா, புரோக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓனர்ஸாக இருக்கட்டும், ஓனர் கூட சில பேர் நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்களுக்குமே இந்த டாக்ஸை பற்றின கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம். நம்மளாக தேடி பிடிச்சி ஏகப்பட்ட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த பணப்பரிமாற்றம் பெரிய அளவில் தவறாக போய் முடியக்கூடாது. ஸோ இது ஒரு வகையில் நம்ம வந்து ஓகே, வியூவர்ஸ் வந்து விளையாடுறாங்க, ஒரு கஸ்டமர் வந்து அங்கே போய் விளையாடுறாங்க அப்படின்ற வகையில் இந்த ஃபேன்டசி அண்ட் கஸ்டமர் இந்த லெவலில் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது பணத்தை இந்த மூலமாக டிரான்சாக்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நடக்கலாம்.
இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை நடத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் அண்ட் இந்த டாக்ஸ் எப்படி நடக்க போகுது, உங்களுக்கு எப்படி வந்து பணம் பிடிக்க போகிறாங்க, நீங்கள் எப்படி டாக்ஸை கட்ட போகிறீங்க அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி எடுத்துப்போம். ஏன்னா இது நிறைய பேத்துக்கு புரியலை. ஏன்னா எவ்ரி டைம் நம்ம வித்ட்ரா பண்ணும்போது 30% எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு நிறைய பேத்துக்கு இருக்குது. அப்படி கிடையாது, அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி 2000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க. ஸோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க, லாபம் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த 1000 ரூபாய்க்கான டாக்ஸை தான் பிடிப்பாங்க. 2000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குங்கிறதுக்காக 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கான டாக்ஸாக பிடிக்க போகிறதில்ல. எவ்வளோ ஜெயிக்கிறீங்க, எவ்வளோ லாபம் அடைகிறீங்க, அந்த வகையில் தான் உங்களுக்கு டாக்ஸு. அப்போ 1000 ரூபாய்க்கான அந்த டாக்ஸ் 30% 300 ரூபாய் அதை பிடிச்சிப்பான், 700 ரூபாய் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுக்குங்க. இது சினாரிய பேஸில் நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறது 1000 ரூபாய் இருக்குது, டோட்டல் வின்னிங்ஸு 2000 ரூபாய், 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் இப்போ உங்கள் வேலெட்டில் இருக்குன்னா, அப்போ உங்களோட நெட் வின்னிங்ஸ் உங்களுக்கு நிகர லாபம் அப்படிங்கிற வகையில் 1000 ரூபாய். இப்போ இந்த 1000 ரூபாய்க்கான டாக்ஸை தான் பிடிப்பாங்க. மொத்த அமௌண்ட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2000 ரூபாய்க்கு 600 ரூபாய் அப்படின்னு பிடிக்க மாட்டாங்க. 1000 ரூபாய்க்கான டாக்ஸான 300 ரூபாவை தான் பிடிப்பாங்க. இப்போ இது வித்ட்ரா பேஸ்லேயும் யோசிப்போம். ஃபஸ்ட்டு வித்ட்ராவில் நீங்கள் 500 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 300 ரூபா டாக்ஸ் அப்படிங்கிற வகையில் மொதல் வித்ட்ராலேயே 300 ரூபா எடுத்துக்க போகிறது கிடையாது. இந்த 500 ரூபாவுக்கான டாக்ஸ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. 500 ரூபாய்க்கான 30% அமௌண்ட்டு, அப்போ 150 ரூபா. அப்போ 150 ரூபா எடுத்துக்கிட்டு 350 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க மொதல் விஷயம். இப்போ ரெண்டாவது, நான் 1000 ரூபா எடுக்கிறேன், இப்போ ஒரு 500 ரூபா போக உங்களோட வேலெட்டில் 1500 இருக்குமா. இப்போ இந்த 1500லேருந்து 1000 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ அந்த 1000 ரூபா எடுக்கும்போது 1000 ரூபாய்க்கான டேக்ஸ் 30%ங்கும்போது நமக்கு 300 ரூபா. பட் 300 ரூபா எடுக்க மாட்டாங்க அப்பயுமே, புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம 150 ரூபா டேக்ஸ் கட்டியாச்சு, ஓவரால் நமக்கு லாபம் எவ்வளோ 1000 ரூபா. அப்போ 150 ரூபா இன்னும் கட்டணும். அப்போ 1000 ரூபாய்க்கு 300 ரூபா அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ரிமைனிங்காக எவ்வளோ இருக்கோ அதை தான் எடுத்துக்க போகிறாங்க. அப்போ 850 ரூபா கிரெடிட் பண்ணி விட்டு 150 ரூபா அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ரெண்டாவது. இப்போ இன்னொரு 500 ரூபா இருக்கும். இப்போ ஏன்னா 1000 ரூபாய் எடுத்தணும், 1500 இல்லைன்னும்போது இன்னொரு 500 ரூபா இருக்கும். அந்த 500 எடுக்கும்போது நம்மளுக்கு டேக்ஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஏற்கனவே எல்லா டேக்ஸையும் கட்டியாச்சு. ஸோ அப்போ 500 ரூபா முழுமையாகவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும். இதுதான் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொரு சினாரியாவும் பார்ப்போம். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபா, எனக்கு டோட்டல் வின்னிங்ஸும் 1000 ரூபா, அப்போ எனக்கு லாபங்கிறதே கிடையாது, அப்போ டாக்ஸே கட்ட தேவையில்லை. 500 ரூபா ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், 500 ரூபா வந்துடும், அடுத்து செகண்ட் 500 ரூபா எடுக்கிறேன், அப்போ 500 ரூபா வந்துடும், போட்ட காசு கிடச்சிரும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 1000 ரூபா, வின்னிங்ஸ் வந்து 500 ரூபா தான், அப்போ எனக்கு 500 ரூபா நஷ்டம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. அப்போ டாக்ஸு 0. இப்போ நீங்கள் 500 ரூபா எடுத்தால் எடுத்துக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் 500 ரூபா இருக்குன்னு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலை, இந்த 500 ரூபா வச்சு நான் 2500 ஜெயிக்கிறேன். இந்த பர்டிகுலர் 500 ரூபா வச்சு 2500 ரூபா ஜெயிக்கிறேன். இப்போ என்னோடய லாபம் அப்படிங்கிற வகையில் என்னவாக இருக்கும், ஸோ 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2500 ரூபா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இடையில 500 ரூபா போச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு கட்டின 1000 ரூபா அண்ட் இப்போ வேலெட்டில் அது பெருகி நிற்கிறது, 1500 ரூபா லாபமாக வந்து நிற்குது. ஸோ இப்போ 1000 ரூபாய்க்கு 300 ரூபாங்கும்போது 1500க்கு 450 ரூபா நீங்கள் டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை 2500 ரூபாய் மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 450 ரூபா நாம் கொடுத்துட்டு 2050 ரூபா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாலுமே அந்த பேசிக்காக எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அண்ட் அந்த கால்குலேஷன் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு டேக்ஸை பிடிப்பாங்க. குறிப்பாக லாபம் இருந்தால் மட்டுமே டேக்ஸை பிடிப்பாங்க, நஷ்டம் இருந்தால் அதுக்கு அவங்க பொறுப்பெடுத்த மாட்டாங்க. பட் நஷ்டம் இருந்தால் கூட உங்களோட ஆடிட்டர் இந்த மாதிரி விஷயம் அவங்கள வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணலாம், அது இருக்குது. பட் நீங்கள் அதை ஆடிட்டர்கிட்ட கேட்டுங்க. எனக்கும் வந்து அக்கௌண்ட் லெவலில் பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இங்கே ஆடிட்டர்கிட்ட நீங்கள் ஒரு வேளை நிறுவனமோ ஏதோ ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்குங்க, ஏற்கனவே வந்து டேக்ஸு அப்படிங்கிற வகையில் இதில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாங்க, அதை வந்து டேலி பண்ணி எனக்கு டிடிஎஸ் ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா
அப்போ அக்கௌண்ட்டை கிளாரிட்டி எடுத்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்க பாருங்கள். பட் இங்கே டேக்ஸ் பேஸில் இதுதான் உண்மையான ஒரு விஷயம், இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு சினாரியவும் யோசிக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 100 ரூபா, இன்றைக்கி தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 50,000 ரூபா ஜெயிச்சிட்றீங்க. ஸோ ரொம்ப போகல, ஒரு 50,000 ரூபா ஜெயிக்கிறீங்க, ஒரு மினி கிராண்ட் லீக்ங்கிற மாதிரி வச்சுப்பான். ஏன்னா அப்போலாம் கிராண்ட் லீக்கில் மினிமமாகவே ரொம்ப பெரிய அமௌண்ட் வருது. ஸோ மினி கிராண்ட் லீக்கில் வந்துட்டு 50,000 ரூபா ஜெயிக்கிறீங்க. அப்போ லாபம் அப்படிங்கும்போது அந்த 100 ரூபா கழிச்சிட்டு 49,900. இப்போ 50,000க்கெல்லாம் டேக்ஸ் போட மாட்டாங்க, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால 49,900 அப்படிங்கிற இந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ணும்போது 14,970 ரூபா, இது வந்து 30%. ஸோ சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும்னா 50,000த்துக்குன்னு போடும்போது 15,000 வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கும்போது 30 ரூபா மைனஸ் பண்ணால் 14,970 ரூபா, இதுதான் டேக்ஸ் அமௌண்ட்டு. இப்போ என்னோடய வேலெட்டில் வந்து 50,000 வந்து இருந்துடும், பிரச்சனையே கிடையாது. என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த அமௌண்ட் போக 50,000 ரூபா நமக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இப்போ அந்த 50,000 ரூபா வச்சுட்டு மறுபடியும் கேம் விளையாடுறோம், 35,000 ரூபா ஒரே நாளில் சரி வந்துருச்சு காசு, நீ போட்டு தட்டி எடுத்துருவோம், பெருசாக எடுத்துருவோம், நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி 35,000த்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மொத்தமாக ஊற்றிக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு இப்போ வேலெட்டில் எவ்வளோ இருக்கும், 15,000 ரூபா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், 15,000 ரூபா தான் இப்போ இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு லாபம் தான் இருக்குது, சோரால் புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் இருக்கிறதுல லாபம் தான் இருக்குது. அப்போ 14,900 ரூபா அப்படிங்கிற அந்த லாபம் அமௌண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 14,900 இந்த பர்டிகுலர் லாபம் அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,470 ரூபாய். ஸோ இதை தான் நீங்கள் கட்டணும். ஓகே, ஒருவேளை முன்னாடி இந்த ஸ்கீம் படி 50,000 ரூபா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு 15,000 ரூபா உருவிட்டு 35,000 ரூபா தான் கிரெடிட் பண்ணி விடுவான். நீங்கள் இப்போ இந்த 35,000 போட்டு விளாண்டுட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும், பட் இப்போ உங்களுக்கு 15,000 ரூபா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வகையில் ஒரு சின்ன பெனிஃபிட்னு யோசிக்கலாம், பட் இதில் ஒன்று பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது, அதுவே ஒரு விஷயம். பட் இதுவுமே இருக்குது, இதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வாங்க. ஓகே, இப்போ நெட் பெண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 14,900 ரூபா அப்படிங்கும்போது அதுக்கான டேக்ஸ் அப்படிங்கிற வகையில் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒரு 10,000 ரூபா பக்கமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அது இருக்குது, புரிஞ்சுக்குங்க, கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. 10,030 ரூபா அப்படிங்கிற வகையில் அப்போ எடுத்தீங்கன்னா கூட ஓகே பா போயிடுச்சு, 35,000 ரூபா நீங்கள் உரிவாங்க போல இருக்குது அப்படின்ற திருப்பி அந்த இடத்துல நீங்கள் அட்டென்ஷன் பண்ணி ஓகே 15,000த்தையும் வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல 10,030 ரூபா டேக்ஸ் போக உங்களுக்கு அமௌண்ட் வந்து நிற்கும். இதில் கிளியராக புரிஞ்சுக்குங்க, லாபத்தில் தான் அவங்க டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஒன் செகண்ட் இதில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு விஷயத்த புரிஞ்சுப்போம். இப்போ நான் இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிகிட்டே வர்றேன் தொடர்ந்து, எப்போ தான் இது நிற்கும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷத்தோட ஐயர் ரெண்டுன்னு ஒரு இடத்துல வந்து நிற்போம்ல. ஸோ இப்போ அடுத்துன்னு பார்க்கும்போது மார்ச் 2024 வந்து பார்ப்போம், அந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் வரும். சிலர் எடுக்காமல் அப்படியே வச்சிட்ருப்போம், தொடர்ந்து அதிலேயே போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது கடைசியில் நம்ம லாப நஷ்டத்தை பார்க்குறோமோ இல்லையோ, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்லாம் பார்த்துட்டு மார்ச் 31st வச்சுப்போம், 31st வச்சுக்கிறதுல 31st 2024 அதுதான் எண்டு டே. அந்த டேயில் உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது லாபம் அடைஞ்சிருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நிகர லாபம் இருந்தால் அதோடய டேக்ஸை பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு, அது ட்ரீம் லோனும் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, டேக்ஸை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிட்டு மிச்சத்தை வாலெட்டில் கிரெடிட் பண்ணி விட்டுருவான். அதுதான் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற அமௌண்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருவேளை நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அன்னையோடு அவன் கணக்கு முடிப்பான் அவ்வளோதானே தவிர அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஓவராலாக கணக்கு முடிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அனுப்புவான். ஓகே, இதுவும் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் ஆடிட்டர் மூலமாக தான் வச்சு தீர்த்துக்கணும், அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ இந்த டிடிஎஸ்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற வகையில் ஒரு நிறுவனமோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது நியாயமான முறையில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எதுவுமே இல்லை அப்படின்னா
ஒரு ஆடிட்டர்கிட்ட கொண்டே கொடுத்தா அவங்க ஏதோ பண்ணி உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுப்பாங்க, அது லீகலோ இல்லீகலோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் ஆடிட்டருக்கும் உள்ள ஒரு விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். அதில் நான் வந்துட்டு எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பலை. பட் தனிப்பட்ட முறையில் ஒரு எண்ட் அப்படிங்கிற வகையில் இந்த வருஷம் முழுமையாகவே விளையாடுறது அப்படின்ற இடம் March 31st, 2024 முடியும். அப்போ அந்த இடத்துல ஒரு டேலி ஆகி நிகர லாபத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணிவிடாமல் அங்கே இருக்கிற அமௌண்ட்டை எவ்வளோ தூரம் டேக்ஸ் எடுத்துக்கிட்டு ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு வேலெட்டில் மிச்ச அமௌண்ட்டை வச்சுருவான். இதுதான் வந்து எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்பும் பண்ணுற ஒரு விஷயம். இதுக்கு தீர்வு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னா, கண்டிப்பாக வந்துட்டு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இதுதான் நியாயமான முறையும் கூட. இதுக்கு முன்னாடி இருந்தது நானே நிறைய நேரங்கள் யோசிச்சிருக்கேன். எந்த ஒரு விதமும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் பண புழக்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? ஏன்னா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு எனக்கு தோணலாம் இருந்திருக்கு. பட் 30% கொஞ்சம் ஓவர் தான். அதுலலாம் இல்லைன்னு சொல்ல இது நியாயம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதுக்கு மற்ற நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இதுக்கு தடையே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் அக்செப்டட் தான். ஏன்னா இந்த அளவுக்கு பணம் வாங்குறது அப்படிங்கிறது இதை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா ஏதாவது ஃபேண்டசி சைடு எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பட் அவங்களாம் பெருசாக எடுப்பாங்கன்னுலாம் தோணலை. ஏன்னா ஒரு பக்கம் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் கேமுக்கு எகென்ஸ்டாக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க, வரக்கூடாது சட்டம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி. ரம்மி மட்டும் இல்லை, ஓவராலாக இந்த மாதிரி கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்கிற ஃபேண்டசி கிரிக்கெட்டுக்கும் அந்த எதிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபேண்டசி சைட்லேருந்து பெருசாக மூவ் பண்ணி இதை தீர்வாக கொண்டு வந்துடுவாங்கலாம் தோணலை. ஓகே, ஒரு லாபம் வருதானா, வியூ விளையாடுறவங்களாம் குறைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை சுமூகமாக பேசி இந்த 30%லேருந்து குறைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் ஃபேண்டசி சைடு யோசிக்கலாம். பட் அது பண்ணுவாங்கலாம் என்னால் கிளாரிட்டி கொடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 49 ரூபா கான்டெஸ்ட்டு, 4 பேர் விளையாடுறதுல 170 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து ட்ரீம் லெவன் வச்சே பேசுகிறேன். சில ஆப்ஸ்லாம் 46 ரூபா 47 ரூபா அப்படின்றத கொடுத்து 170 ரூபா கொடுக்குறாங்க. அது இருக்குது. பட் இந்த 170ங்கிறத ஓகே ஒரு 180 எடுத்துப்போம். இது 190, இப்போ 4 பேர் போடும்போது 196 ரூபா வரும். அவங்களுக்கு 26 ரூபா லாபத்தை வச்சுக்கிட்டு அதுக்கும் அவங்க டேக்ஸ் பண்ணணும். அது ஒரு விஷயம். அவங்க கவர்மெண்ட்டுக்கு அந்த 26 ரூபா லாபம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குமே அவங்க 30% டேக்ஸ் பண்ணணும். அது இல்லைன்னு சொல்ல இந்த பர்சன்டேஜ் இருக்குல்லையா, இந்த 26, இதை வந்து குறைச்சிக்கிட்டு ஓகே பரவாயில்ல, வியூவர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் குறைஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு ஃபேண்டசி சைடு சின்னதாக யோசிச்சு இந்த 170-180 மாற்றிட்டு இதை 16 ரூபாவாக வச்சுக்கிட்டு அதுக்கான டேக்ஸை ஃபைல் பண்ணி அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வேணால் யோசிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட கான்டெஸ்ட்டோட வின்னிங் அமௌண்ட்டை சின்னதாக ஏற்றுனா ஏற்றலாம். அப்பயுமே ஆடியன்ஸ் குறையிற மாதிரி இருந்தால் தான் அதை பண்ணுவாங்க. இங்கே எப்படி ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க ஃபேண்டசியில் அப்படின்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் ரெகுலர் பேஸில் வின் பண்ணுறவங்க ரொம்ப பார்க்கும்போது 100ல் 5 பேர் 6 பேர். அப்போ பர்சன்டேஜ் பேஸில் ஒரு 10%னே வச்சுப்போம், மிச்சம் 90% ஜென்ரல் ஆடியன்ஸ். எனக்காக ஒரு நாள் பெரிய அமௌண்ட் வின் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஆசையில் விளையாடுற ஆடியன்ஸ் தான். அதனால் இங்கே விளையாடாமல் குறைஞ்சி போகிறவங்க அதில் அதிகமாக போட்டு விளையாடுறவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இந்த 10% பீப்புள் தான், அவங்க தான் இந்த இடத்துல நிறைய யோசிப்பாங்க. ஆனால் அவங்களாம் கொஞ்சம் பணத்தை பார்த்துருப்பாங்க, அதனால் அவங்க இதை விட்டுட்டு அவ்வளோ எளிதாக போகணுன்றலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் பெரிய லெவலில் இது டவுன் ஆகும்னு என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஒருவேளை சின்னதாக டவுன் ஆகும்போது இந்த வின்னிங் அமௌண்ட்டை ஏற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் அதில் அவங்களுக்கு லாபம் டோட்டலாகவே குறைஞ்சிரும், அதில் சுத்தமாக பெனிஃபிட் அப்படிங்கிற வகையில் வராது அப்படின்றதுனால அது அவ்வளோ எளிதாக பண்ண மாட்டாங்க. இது மாறுமா மாறாதா அப்படின்ற கேள்வி கேட்டால், கண்டிப்பாக ஃபேண்டசி சைட்லேருந்து பேசுனா அதுக்கு சின்னதாக மாறலாம். ஏன்னா இதில் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது, இந்த வருமானத்தை நீங்கள் இழக்க வேணாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாங்கன்னா சின்னதாக எதுவும் கவர்மெண்ட் ஃபேவர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஃபேவர் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சைடில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு அப்ரூவ் பண்ணி ஒரு பக்கம் விளையாடவும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மாறுமா மாறாதாங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தரல, பட் மாறலாம். இதுதான் கிளாரிட்டி. புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசி அப்படின்ற வகையில் நாம் பயந்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லாபத்தில் தான் டேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு பக்கம் நம்ம விளையாண்டுட்டு இருக்கலாம், லாபம் கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு போய்க்கலாம். அண்ட் இன்னும் சில ஆப்ஸில் இந்த டேக்ஸ் விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ண வேண்டாம்.
இந்த ஆப்ஸு அப்படின்றவங்கள சின்ன சின்ன ஆப்ஸு உடனே சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்கிறனால டைம் கேட்டுட்டு அதை பண்ணுவாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். பெரிய ஆப்ஸு நிறைய ஆப்ஸ் இருக்குது, கேம்ஸி மாதிரி ஆப்ஸு, அதே மாதிரி ட்ரீம் லெவனு, விசன் லெவன், இவங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சில சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஏன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது முன்ன பின்ன மாறலாம், ஆனால் அதெல்லாமே அவங்க சரி பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு ட்ரீம் லெவன் முதல்ல டிடெக்ஷன்லாம் எவ்வளோ அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்றான். அதுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் வேணால் நான் கொடுக்க பார்க்குறேன், டெலகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ அதுதான் இன்னொன்று நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குற இடமா நான் வச்சுருக்கேன், நல்லா கண்டிப்பாக வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா என்ன மாதிரி லோகோ வச்சு ஏகப்பட்ட பேர் நம்மளோட நேமை வச்சே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது ஃபேக்காக இருக்குது. ஃபேக்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதில் போய் பணம் ஃபேண்டஸியில் இப்போ இந்த மாதிரி கஷ்டமான சூழலில் அடிஷ்னலாக பணம் கொடுத்து அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க. அதை நான் சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டேக்ஸை பற்றின தெளிவில்லாமல் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க பாருங்கள். மிக்க நன்றி.